Hi friends, hello and welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம வந்து leftover rice மிஞ்சின சாதத்தில் ரசகுல்லா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து அளவை சொல்கிறேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் போடணும் இதுக்கு. ஸோ அது கூட இந்த 2 கப் ரைஸை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் தண்ணியே ஊற்றாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கையில் நெய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிட்டு வரும். ஸோ இது வந்து அந்த போலுக்கு மாற்றிடலாம். ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு லைட்டான பாகு காய்ச்ச போகிறோம். கம்பி பதம் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ரசகுல்லா வேகிற அளவுக்கு பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ இந்த ரைஸ் பேஸ்ட் பாருங்கள் இப்படி இருக்குது. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்க்குறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, ஏன்னா ஒட்டும். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன பால்ஸாக, சாஃப்ட் பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறோம். எப்போவுமே ரசகுல்லா பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ரசகுல்லாவும் வந்துட்டு ஒரே மாதிரி வேகணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி சைஸ் பால்ஸ் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கும், அதனால் கையில் நெய் கொஞ்சம் தட வைக்கும். ஸோ எல்லா பால்ஸையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாமே தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம இந்த பாகில் போட போகிறோம். ஸோ ஜென்டலாக எடுத்து இந்த பாகில் காய்ச்ச போட்டுருங்க. ஸோ எல்லா உருண்டைகளையும் நான் சேர்க்க போகிறேன். ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணும், இது வந்து ரொம்ப சாஃப்டாக குட்லி குட்லியாக இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வெயிட் விட போகிறோம் நம்ம. நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா பால்ஸும் வந்து ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் விட போகிறோம். ஸோ இப்போ இந்த ரசகுல்லாஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் பாருங்கள் டச் பண்ணி காமிக்கிறேன், நைஸாக சாஃப்டான ரசகுல்லாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப், ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.